கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. பரந்தாமனின் பிரிய பத்னியான பரமாத்மிகாவின் பெருமைகளை அவளுடைய திருநாமங்கள் மூலம் அனுபவித்து வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தின் 43வது திருநாமத்தின் பெருமையை பார்ப்போம். பத்மாக்ஷி அப்படிங்கிற திருநாமம் இது. பத்ம பிரியாவான பிராட்டி தன்னுடைய ஹஸ்தங்களால் எம்பெருமானுடைய பாத பங்கஜமாகிற பத்மத்தை தரித்திருக்கிறாள் அப்படிங்கிறதுனால பத்மஹஸ்தாங்கிற திருநாமத்தை பெறுகிறாள் அப்படின்னு பார்த்தோம் போன வாரம். இப்படி பத்மத்துக்கும் பிராட்டிக்கும் இன்னும் பலவித சம்பந்தங்கள் உண்டு. அதுல ஒரு சம்பந்தத்தை இன்றைய திருநாமம் சொல்ல போகிறது. கம்பராமாயணத்துல ஹனுமான் ராமன் கிட்டக்க கண்டேன் சீதையை அப்படின்னு போய் சொல்லக்கூடிய கட்டம். அங்க அழகான ஒரு பாடலை அமைத்திருக்கிறார் கம்பநாட்டாழ்வார். கண்டனின் கற்பினு கனியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயகை நீ துரத்தி ஐயமும் பண்டு உள துயரும் என்று அனுமன் பண்ணுவான் அப்படிங்கிற பாடல். இதுல கண்டனின் கற்பினு கனியை கண்களால் அப்படிங்கிறார். கற்புக்கு அரசியான சீதையை கண்டேன் கண்களால் அப்படின்னு சொல்றார் ஹனுமான் அப்படிங்கிறார் கம்பன். ஒத்தர் கண்டேன் அப்படின்னு சொன்னாலே கண்களால் தான் கண்டேன் அப்படின்னு அர்த்தமாகிறது. அப்படி இருக்கும் பொழுது கண்களால் கண்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு நல்ல கவி அனாவசியமான பதங்களை ரிடண்டன்டான பதங்களை போட மாட்டார். அப்படி இருக்கும் பொழுது கவி பேரரசான கம்பநாட்டாழ்வான் எதுக்கு கண்டேன் கண்களால் அப்படின்னு சொல்லணும்? அப்படின்னு பார்த்தா இதற்கு பதில் நம்மளுக்கு வால்மீகி ராமாயணத்தை படித்தால் புரியும். வால்மீகி பகவான் ஹனுமான் வாயால அழகா ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்றார்னா, ராகவோர்ஹதி வைதேகி தம் சேய மசிதேக்ஷணா அப்படிங்கிறார். ராமனுக்கு உரியவள் சீதை, அந்த கண்ணழகியான சீதைக்கு உரியவன் ராமன் அப்படிங்கிறார். இதற்கு என்ன பொருள்? ராமனும் சீதையும் ஒத்தருக்கு ஒத்தர் ரொம்ப பொருத்தமானவர்கள் அப்படின்னு சொல்ல வரார். பொருத்தம்னா எப்படி இருக்கணும்? ஒத்தருக்கு அழகு தன்னுடைய பத்னிக்கு ஏத்தா மாதிரி இருக்கு, தோற்றம் தன்னுடைய பத்னிக்கு ஏத்தா மாதிரி இருக்கு, அதே போல இந்த பத்னியினுடைய அழகு அவளுடைய கணவருக்கு ஏத்தா மாதிரி இருக்கு, தோற்றம் ஏத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பெருமாள் பிராட்டி இவா ரெண்டு பேர் விஷயத்திலையும் அவளுடைய அழகை வர்ணிக்க ஆரம்பிச்சா, ஒரு கால் அந்த அழகை மதிப்பெண்ணிட்டு வர்ணிக்கணும்னு ஆரம்பித்தோம். ஆனால் 100 மதிப்பெண் வச்சுப்போம் அழகுக்கு, முழு அழகுக்கு சௌந்தர்யத்துக்கு 100 மதிப்பெண்கள். அதுல கண்ணழகுக்கு 10 மதிப்பெண், கையழகுக்கு 10 மதிப்பெண், நாபி அழகுக்கு 10 மதிப்பெண் அப்படின்னு ஒரு தோராயமா வச்சுப்போம். அதுல எம்பெருமான் ராமன் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குகிறான்? கண்ணழகுக்கு 10க்கு 10 வாங்கிட்டான், கையழகுக்கு 10க்கு 10 வாங்கிட்டான், நாபி அழகுக்கு 10க்கு 10 வாங்கிட்டான். இதே போல 100க்கு 100 மதிப்பெண்கள் ஒரு ஒரு அவயவமும் முழு மதிப்பெண்கள் வாங்கினத்துனால ராமனுக்கு கிடைச்சிது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சீதைக்கு வந்து பார்த்தா, முதல்ல கண்ணழகுக்கு மதிப்பெண் கொடுக்கணும்னு ஆரம்பித்தா அந்த கண்ணே 10 மதிப்பெண்ணுக்கு 100 வாங்கிடுதான். கண்ணுக்குன்னு இப்ப 10 மதிப்பெண்கள் தானே வச்சிருக்கா, ஆனா இவளுடைய கண்ணழகு எப்பேற்பட்டது, அது 10க்கு 100 மதிப்பெண்கள் வாங்கிடுத்து.
அதனால அந்த கண்ணழகு ஒண்ணுத்துக்கே பொருத்தமாம் எம்பெருமானுடைய முழு சௌந்தர்யமும். பிராட்டியினுடைய கண்கள் ஒன்றே எம்பெருமானுடைய முழு சௌந்தர்யத்துக்கும் முழு தோற்றத்துக்கும் பொருத்தமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அழகான கண்களை உடையவள் பிராட்டி. இவளுடைய கண்ணழக பத்தி பராசர பட்டர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றார். மார்கழி மாசத்துல அத்தியன உற்சவத்துல பகல் பத்து உற்சவம் பத்தாம் திருநாள் அன்று நாச்சியார் திருக்கோலத்துல வீற்றிருப்பார் நம்பெருமாள் ரங்கநாதன். அப்படியே நாச்சியார் போலவே எல்லா ஆபரணங்களும் சாத்திண்டு அலங்காரங்கள் பண்ணிண்டு சேவை சாதிப்பார். அப்படி சேவை சாதிக்கும் பொழுது ஒரு தடவை பராசர பட்டர் சேவிக்க வந்தார் ரங்கநாதன். அப்ப ரங்கநாதன் கேட்கிறார், நாச்சியார் மாதிரியே இருக்கோமா நாம் அப்படின்னு கேட்டார். பட்டர் பார்த்தார், நன்னா சேவிச்சார், எல்லாம் சரிதான், ஆனா நாச்சியார் விழி விழிக்க தெரியல உமக்கு அப்படின்னு விட்டார். என்னதான் இருந்தாலும் அந்த கண்ணழகு உமக்கு நாச்சியார் மாதிரி வரலை அப்படின்னு விட்டாராம். அப்பேற்பட்ட கண்கள் நாச்சியாருக்கு கருணையை பொழியக்கூடிய கண்கள். அந்த கண்கள் இவளுக்கு மட்டுமே லட்சணமாக இருக்கு. அவளுடைய கருணை பொழியக்கூடிய கண்களாலத்தான் அவளை பார்த்து தெரிஞ்சிக்க முடியுமா. இப்போ இததான் சொல்ல வரார் கம்பநாட்டாழ்வான். என்ன அர்த்தம்? கண்களால் கண்டேன் அப்படின்னார் ஹனுமான். யாருடைய கண்களால் கண்டேன்னு அவர் சொல்லலையே. என் கண்களால் நான் கண்டேன்னு அவர் சொல்லல. கண்களால் கண்டேன், அவளுடைய கண்களால் அவளை கண்டேன். இந்த இடத்துல கண்கள் அப்படிங்கிறது சீதையினுடைய கண்கள். சீதையினுடைய கண்ணழக வச்சுதான் ஹனுமான் அவரை சீதைன்னு புரிந்து கொண்டாராம், கண்டாராம். என்ன அர்த்தம்னா, ஹனுமான் லங்கை முழுக்க சீதையை தேடி அலைஞ்சார். அப்ப ஒரு சமயம் மண்டோதரிய பார்த்தார். மண்டோதரிய பார்த்து இவள்தான் சீதையோன்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தாராம். ஆனா அவளை ஒழுங்கா பார்த்த உடனே அவள் சீதையாக இருக்க முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஏன்னா ஹனுமானுக்கு சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரம் தெரியும். ஒருத்தரை பார்த்த உடனே சில லக்ஷணங்கள் தோற்றுமா, அதை புரிஞ்சிக்க தெரியும் ஹனுமானுக்கு. மண்டோதரியினுடைய முகத்தை பார்த்த உடனே கூடிய சீக்கிரம் இவள் கணவனை இழக்கப் போகிறாள் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரிந்தது. இவர் ராமனையும் முன்னாடி பார்த்திருக்கார், ராமனுக்கு தீர்காயுஸ் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். இதே சாமுத்ரிகா லக்ஷண சாஸ்திரத்தால அதனால ராமனுடைய மனைவியினுடைய முகத்துல இப்பேற்பட்ட ஒரு லட்சணம் தெரிய முடியாது, அதனால இவள் சீதை இல்லை அப்படின்னு புரிஞ்சுண்டாராம் ஹனுமான். இதே சீதையை பார்க்கும் பொழுது அவளுடைய லட்சணங்களை வச்சு அந்த கண்களை வச்சு அவர் புரிந்து கொண்டது என்னவென்றால், இவள்தான் ராமனின் மகிஷி, இவளுடைய கண்ணழகுக்கு ஒத்தவன்தான் ராமன் அப்படின்னு இவளுடைய கண்களால் கண்டார் ஹனுமான். சீதையினுடைய கண்கள்னால அவளை அடையாளம் கண்டார் ஹனுமான் அப்படின்னு தெரியறது. அப்பேற்பட்ட பெருமை பிராட்டியினுடைய கண்களுக்கு உண்டு. இந்த பெருமை, இந்த தனித்தன்மை இந்த கண்களுக்கு ஏன் இருக்கு? ஏன்னா இந்த கண்கள் அப்பேற்பட்ட கருணீல தாமரையை போல இருக்காம். கருணீல தாமரை கிருஷ்ண கமலம் எப்பேற்பட்டதுன்னா அதுதான் கருணைக்கு எடுத்துக்காட்டாம். பிராட்டியினுடைய கண்கள் கருணையை மட்டுமே பொழியும். பிராட்டியினுடைய கண்கள் கருப்பா இருக்கும். எம்பெருமான் எப்படி இருக்கான்? செங்கண்மாலாக இருக்கான், சிவந்திருக்கும் அவனுடைய கண்கள். இது ஏன் அப்படின்னு பார்த்தா, எம்பெருமானுடைய திருமேனியினுடைய வர்ணம் கருத்ததா இருக்கு. கருப்பான திருமேனி எம்பெருமானுக்கு. அவரை பார்த்துட்டே இருக்கா பிராட்டி, அதனால அவளுடைய கண்கள் கருத்த கண்கள் ஆயிடுத்தான். எம்பெருமானுடைய கண்கள் எப்படி இருக்கு? சிவந்ததா இருக்கு. அது ஏன்? சிவந்த நிறமுடைய
ஹிரண்மயமான பிராட்டியை எப்பொழுதுமே பார்த்துருக்கிறதுனால அவனுடைய கண்கள் சிறந்து போச்சான். இப்போ எம்பெருமானுடைய இந்த கருத்த வர்ணமானது எதை குறிக்கிறது? இந்த கருத்த திருமேனி சமுத்திரத்தை போல வர்ணமுடைய திருமேனி அப்படின்னுவா. சமுத்திரம்ங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தா, சமுத்திர கரைக்கு போனால் எல்லா ஸ்ரமமும் தீர்ந்து போயிடுமாம். அதனால எம்பெருமானுடைய திருமேனியை ஸ்ரமகரமான திருமேனி, சமுத்திரம் போன்ற ஸ்ரமகரமான திருமேனி அப்படின்னு சொல்லுவார்கள் பெரியவர்கள் எல்லாம். அப்பேற்பட்ட அவனுடைய அந்த நீர் வர்ணமானது, கருநீல வர்ணமானது இந்த ஸ்ரமஹரத்தன்மையை குறிக்கும். அதே வர்ணம் பிராட்டியினுடைய கண்களுக்கு வந்திருக்கு. இதுலேருந்து என்ன புரியறது? எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சாதான் ஸ்ரமம் போகும். பிராட்டியினுடைய கட்டாட்சம் பட்டாலே அந்த ஸ்ரமம் தீந்துடுமானால், எம்பெருமான் திருமேனியை முழுசா சேவிச்சாதான் ஸ்ரமம் போகும். பிராட்டியினுடைய கண்களை மட்டுமே சேவிச்சாலே ஸ்ரமம் போயிடும். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண கமலத்தை போன்ற, பத்மத்தை போன்ற கண்களை உடைய பிராட்டிக்கு பத்மாக்ஷி அப்படிங்கிற திருநாமம் உண்டு. அக்ஷினா கண்கள் சம்ஸ்கிருதத்தில். இப்பேற்பட்ட இந்த பத்மாக்ஷிங்கிற திருநாமத்துக்கு அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகமானது, பத்மாக்ஷி கஸ்மாத் ஸ்ரீஹி பத்மஸ்ய தளம் சுஷீதலம் சௌமியம் சேதோஹாரி விஷாலம் அக்ஷ்ணோர் யுகமபி ததாஹி லக்ஷ்மியாஸ்தஹ. பத்மாக்ஷி அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பத்மாக்ஷியை நமஹா.